ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூஸ் சேனல் கேவி பிஸ்னஸ் ஐடியாஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் இந்த சேனலை நம்ம பிஸ்னஸ் சம்மந்தமான வீடியோவை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவை உடனுக்குடன் உங்களால் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஃப்ளோர்மில் பிஸ்னஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளோர் பிஸ்னஸ்னால் என்ன அதோடய சந்தை மதிப்பு எப்படி எங்கே ஆரம்பிக்கலாம் எப்படி இந்த தொழிலில் பண்ணுறது எவ்வளோ நாளாகும் இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன மிஷின்ஸ் தேவை என்னென்ன செலவு வரும் லாபம் எப்படி அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்தில் மனிதனுக்கு முக்கியமான மூணு விஷயம் உணவு உடை வீடு இந்த மூணில் எந்த தொழில் செஞ்சாலும் நமக்கு அதில் வெற்றி தான் இந்த மூணில் உணவுங்கிறது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது அதுலேயும் இப்போ நாம் இருக்கிற ஜென்ரேஷனில் தரமான உணவுப் பொருட்களை மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்க அதனால் உணவு சம்மந்தமான தொழிலோட சந்தை மதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் ரா மெட்டீரியல் ஒவ்வொரு பிஸ்னஸ்லேயும் ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம பிஸ்னஸில் ரா மெட்டீரியலுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதே இல்லை ஆனால் அது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் நம்ம வேலை என்னென்னா நல்ல தரமான உணவுப் பொருட்களை தயார் பண்ணி கொடுத்தா போதும் மக்கள் அவங்களாவே வந்து வாங்கிட்டு போவாங்க இதனால் நம்ம பொருட்களோட டிமாண்டும் அதிகமாகவும் அதே சமயம் நம்ம பொருட்களோட மதிப்பும் மார்க்கெட்டில் ரொம்ப கூட இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது லொக்கேஷன் அதாவது இடம் இந்த தொழிலை தொடங்க சரியான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா மக்கள் எங்கே அதிகமாக குடியிருக்காங்களோ அந்த குடியிருப்புக்கு மத்தியில் வாடகைக்கு ஒரு இடம் பிடிச்சி இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இதோட அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மக்கள் குடியிருப்புக்கு மத்தியில் இருக்கிறதுனால உங்கள் பொருளை ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் இதனால் உங்களோட மார்க்கெட் வந்து டெவலப் ஆகும் இந்த தொழிலை தொடங்க லைசன்ஸ் தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை வாங்க என்னென்ன லைசன்ஸ் தேவைன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆக்ட் ஆல் ட்ரேட் லைசன்ஸ் அடுத்து எம்எஸ்எம்இ அடுத்து எஃப்எஸ்எஸ்ஏஐ அடுத்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் ஒன் ட்ரேட் லைசன்ஸ் இந்த லைசன்ஸ் எதுக்குன்னா உங்கள் பிஸ்னஸை ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க எங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணுன்னா லோக்கல் முனிசிபல் அதாரிட்டிகிட்ட இந்த லைசன்ஸ்னால என்ன யூஸ்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கிட்ட வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸோட சம்பளம் லீவு நாட்கள் எப்படி ஒர்க்கிங் டேஸ் எப்படி அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க அதுக்காக அந்த லைசன்ஸ் வந்து யூஸ் ஆகுது எம்எஸ்எம்இ நம்ம பண்ணுற ஃப்ளோர்மில் பிஸ்னஸ் வந்து எம்எஸ்எம்இயில் ஸ்மால் பிஸ்னஸில் வரும் இதை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லால் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அடுத்தது எஃப்எஸ்எஸ்ஏஐ எஃப்எஸ்எஸ்ஏஐனா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா நம்ம பண்ணுறது வந்து உணவு சம்மந்தமான தொழிலுங்கிறதுனால இந்த எஃப்எஸ்எஸ்ஏஐ லைசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியங்க அடுத்தது வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லா தொழிலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம டேக்ஸ் கட்டுற மாதிரி தான் இருக்கும் அதனால ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறப்ப சில இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் கேட்பாங்க அதனால் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் மறக்காமல் எடுத்துக்குங்க அடுத்தது சப்சிடிஸ் நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு சப்சிடீஸ் கிடைக்குமான்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக சப்சிடிஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் இருக்கிறது ஜென்ரல் ஏரியாவாக இருந்தால் உங்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பிளான்ட் அண்ட் மிஷினரி காஸ்ட்டில் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் உங்களுக்கு சப்சிடி தருவாங்க அதே நீங்கள் இருக்கிற ட்ரைபல் ஏரியாவாக இருந்தால் உங்களுக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் சப்சிடி தருவாங்க இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டிஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் நூறு வாங்கி ஒரு அக்ரிமெண்ட் நீங்கள் ரெடி பண்ணணும் மாதிரி ஒரு நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர் நூறு வாங்கி ஒரு அஃப்டேட் நீங்கள் தாக்கல் பண்ணணும் அதே மாதிரி இந்த ஸ்கீமில் நீங்கள் முன்னாடி வந்து எதுவும் அப்ளை பண்ணல அப்படிங்கிற ப்ரூஃபை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணும் எது பண்ணால் அஸ் பர் ரூல் டூ நாட் நைன் படி அதே மாதிரி உங்களுக்கு எம்எஃபிஐயில் இருக்க தானியம் மறைக்கும் துறை அது கீழே தான் உங்களுக்கு மானியம் கிடைக்கும் அதே மாதிரி ஜிஎஃப்ஆர் நைன்டீன் ஏல உங்களுக்கு உற்பத்தி பண்ணுற ஆலைக்கான பயன்பாட்டு சான்றிதழ் அவங்க வழங்குவாங்க அதே மாதிரி மானியம் பெறுவதற்கான காலக்கடன் அதை இணைக்கப்பட்ட விண்ணப்பத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி இதுக்கு நீங்கள் வாங்கிறதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா நீங்கள் நீங்கள் எங்கே கடன் வாங்குறீங்களோ அந்த நிறுவனங்களோட பொறுப்பு அதே மாதிரி இதில் உங்களுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து சப்சிடிஸ் வந்து தருவாங்க ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரமும் ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சி நாளும் ஒர்க் பண்ணலாம் அதாவது ஒரு மாதத்துக்கு இருபத்தஞ்சி இன்ட்டு எட்டு மணி நேரம் அதே மாதிரி நீங்கள் எப்போ அந்த மிஷினோட ஃபுல் கெப்பாசிட்டி யூட்டிலைஸ் பண்ணலாம்னா ரெண்டு வருஷம் அப்புறம் தான் அதாவது ஃபர்ஸ்ட்டு வருஷம் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து மிஷினோட கெப்பாசிட்டி யூட்டிலைஸ் பண்ணும் ரெண்டாவது வருஷம் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் மூணாவது வருஷம் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும் அதே மாதிரி கிட்ட வேலை பார்க்குற லேபர்ஸ்க்கு நீங்கள் மினிமம் வேஜஸ் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும் மாதிரி நீங்கள் லோன் வாங்கியிருப்பீங்களா அந்த லோனுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னா ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் அணமாக இருக்கும் ஷெடியூல் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் அதாவது நீங்கள் இந்த யூனிட்டை வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சு வித்தின் சிக்ஸ் மந்த்துக்குள்ளே நீங்கள் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது ஆறு மாதம் போதும் நீங்கள் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் நிறையா ஸ்டெப்ஸ் இருக்குது அது என்னென்னங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து வாஷிங் அடுத்து கிரேடிங் அடுத்து ட்ரையிங் அடுத்தது ஃப்ளோரிங் லாஸ்ட் ஒன் பேக்கிங் ஃபஸ்ட்டு வாஷிங்னா என்னென்னா நீங்கள் வாங்குற ரா மெட்டீரியல்ஸை நல்லா பாய்ஷ் பண்ணி எடுத்து வைக்கணும் அடுத்து வந்து கிரேடிங் கிரேடிங்னா உங்களோட ரா மெட்டீரியலில் கிரேட் பண்ணணும் ஏ குவாலிட்டி பி குவாலிட்டி தரம் பார்த்து பிரித்து வைக்கணும் நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் மக்கள் உங்கள்கிட்ட தேடி வந்து வாங்குவாங்க அடுத்தது வந்து ட்ரைங் வாங்கின ராமெட்டிரியல் வந்து வாஷ் பண்ணிங்கன்னா ஈரமாக இருக்கும் அதை நீங்கள் ட்ரை பண்ணணும் காய வைக்கணும் அடுத்து வந்து அதை அரைக்கணும் அரைச்சதுக்கப்புறம் அதை பேக் பண்ணி மார்க்கெட்டில் சேல் பண்ணணும் அவ்வளோதாங்க ப்ரா ஃபினான்ஷியல் எக்ஸ்பெக்ட்ஸ் இந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பெக்ட்ஸில் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம்னா ஃபிக்ஸட் கேபிட்டல் எவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டல் எவ்வளோ இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஃபினான்ஸ் எங்கேருந்து வாங்குறது சேல்ஸ் டவுனர் எவ்வளோ ப்ராஃபிட் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபிக்ஸட் கேபிட்டல் என்னென்னா நிரந்தர மூலதனம் அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவை ஒரு இடம் அதாவது ஒரு நூறு ஸ்கொயர் மீட்டர் இருந்தால் போதும் வாடகைக்கு எடுத்தீங்கன்னா கூட போதும் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம் நமக்கு என்னென்ன பிளான்ட் அண்ட் மிஷினரி தேவைன்னா ஒரு பல்வரைசர் வித் அக்சசரிஸ் ஒரு ஸ்டபுள் ஸ்டேஜ் பல்வரைசர் ரோஸ்டர் கேஸ் கனெக்ஷன் வெயிட்டிங் மிஷின் சீலிங் மிஷின் வெசல்ஸ் இதோட டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்த இருபத்தாயிரம் இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒர்க்கிங் கேபிட்டல் ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்னன்னா நம்ம டெய்லியும் பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு ஆகக்கூடிய செலவு தான் ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம டெய்லியும் பிஸ்னஸ் ரன் பண்ணால் நமக்கு சில பொருட்கள்லாம் தேவை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் தேவை அடுத்து நம்மக்கிட்ட வேலை பார்க்குறக்கு ஒர்க்கர்ஸ் தேவை அப்புறம் எலக்ட்ரிசிட்டி வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம் ஆனால் எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பாக தேவை அப்புறம் கேஸ் கனெக்ஷன் தேவை இதில் ரா மெட்டீரியலுக்கான செலவு பார்த்திங்கன்னா ரூபாய் ஒரு மாதம் வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸ்க்கான சம்பளம் வந்து முப்பத்தி எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வந்து ஒரு ஒம்பதாயிரம் ரூபாய் கேஸ் கனெக்ஷனோட சார்ஜஸ் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஆக மொத்தம் ஒரு மாதத்துக்கு நமக்கு தேவையான ஒர்க்கிங் கேபிடல் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா ப்ராஜெக்டோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல் ப்ளஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் அது போக பில்டிங் ஒரு பில்டிங் நீங்கள் வாடகைக்கு எடுக்கிறீங்கன்னா அதோட அட்வான்ஸ் ப்ளஸ் ரெண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தாயிரரூபா வருங்க மிஷினரி காஸ்ட் வந்து ஒரு ஒரு லட்சத்தி ரூபா வரும் அதேமாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா மொத்தம் ரெண்டு லட்சத்தி ரூபா இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஸ் இந்த ஃபினான்ஸ் வந்து எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணிணா உங்களோட ப்ராஜெக்டோட டோட்டல் காஸ்ட்டில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் ஃபிஃப்டி பர்சென்டேஜ் வந்து நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்குற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம ப்ராஜெக்ட்டோட மதிப்பு வந்து ரெண்டு ரூபாய் அதில் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரரூபா நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரரூபா நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கலாம் அதுவும் எத்தனை ரேட்டுக்குன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரேட்டு நம்ம சேல்ஸ் ரன் சேல்ஸ் ரன் அவர்ன்னு என்னன்னா ஒரு மாதத்துக்கு நம்ம பண்ண சேல்ஸ் தான் சேல்ஸ் ரன் எங்களோட எக்ஸ்பெக்டட் சேல்ஸ் டனவர் அவர் என்னென்னா ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரரூபா அதில் உங்களுக்கு அந்த மாதம் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னா ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா தேவைப்படும் ஏன்னால் ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தால் தான் நம்ம அடுத்தடுத்த மாதம் வந்து அந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும் இல்லைனா ரன் பண்ண முடியாது அதே மாதிரி நம்ம வாங்கின லோனுக்கு ரீபேமெண்ட் அமௌண்ட்டாக ஒரு ரூபாய் எடுத்து வச்சுருவோம் ஆக மொத்தம் ஒரு ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் நம்மளோட மந்த்லி எக்ஸ்பண்டிச்சராக இருக்கும் அடுத்து நம்ம இந்த பிஸ்னஸ்க்கான ப்ராஃபிட் பற்றி பார்ப்போம் ப்ராஃபிட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுனா சேல்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்டிச்சர் தான் ப்ராஃபிட் சேல்ஸ் வந்து ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரரூபா நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒரு லட்சத்த ஐயாயிரரூபா ப்ராஃபிட் வந்து பத்தாயிரம் ரூபாய் இன்னும் பத்தாயிரம் ரூபா தானே ஃபீல் பண்ணாதீங்க ஆனால் நம்ம மிஷினில் நம்ம ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் யூட்லீஸ் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் வருஷம் செகண்ட் இயர் தான் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் யிட்லீஸ் பண்ண போகிறோம் தேர்ட் இயர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யிட்லேஸ் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் மிஷினோட யூட்டிலைசேஷன் கூட கூட போக போக உங்களோட ப்ராஃபிட்டும் கூட கூட ஏறிக்கிட்டே தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போகிற வீடியோ கண்டுகளிக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்